Hi friends, in this video, Office 365 licensing and activations. So, licensing Office 365 is or user account create. So, license is a type. Basic licenses, business licenses, enterprise licenses. So license type of portu ungalku enna panna and license la irukkira apps and services ungalku maarupadum or basic license ethinga appadina exchange online kiosk license. The exchange online the basic license idhula pathinga appadina masukku $2 avum $2 avum idhula pathinga appadina or mailbox mattum dhaan create panna mudiyum. That's 2GB mailbox create. Where is it? Microsoft Teams, OneDrive, SharePoint. This is the same thing. Web la mattum use panna mudiyum or browser la mattum da neenga enna panna use panna mudiyum portal.office.com site indha site la poyittu neenga login pannittu neenga web la enna pannala neenga online la enna pannalana word excel powerpoint outlook ellathai neenga use pannikalam. Suppose adhe neenga business license or user ku assign pandreenga appadina business basic business premium business standard indha moonu license la edha assign panninga appadina ungalku enna pannalam appadina business basic la ungalku enna panna mudiyadhu. இது டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது. ஸ்டாண்டர்டும் ப்ரீமியர்னு ப்ரீமியம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஆஃபீஸ் 365 ஆப்ஷன்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு பிஸ்னஸ் ப்ரீமியம் இல்லாட்டி என்டர்பிரைஸ் லைசன்சஸ் E1, E3, E5 நீங்கள் அசைன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் யூஸர் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 5 லேப்டாப்பு இல்லாட்டி 5 டெஸ்க்டாப்பு 5 டேப்லெட்டு 5 மொபைல் டிவைஸில் என்ன பண்ண முடியும், அவர் அவரோட எம்எஸ் ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டி என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்கு சரிங்களா, நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறப்ப அந்த ஆப் என்ன பண்ணும், உங்களுக்கு க்ளவுடில் இருக்கிற Office 365 லைசன்சிங் சர்வரு ஆக்டிவேஷன் சர்வரு வேலிடேஷன் சர்வர் இதெல்லாமே க்ளவுட்லேயே உங்களுக்கு ரன்னிங்ல இருக்குது. இந்த ஆப் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு க்ளவுடில் இருக்கிற இந்த சர்வர் கூட என்ன பண்ண உங்களுக்கு கனெக்ட் பண்ண லைசன்ஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும். இந்த யூசருக்கு வந்து இந்த லைசன்ஸ் அசைன் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அசைன் ஆனது என்ன பண்ண உங்களுக்கு வேலிடேட் பண்ணிட்டு அவருக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா லாங்கின் பண்ணுறதுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணும். உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு யூசருக்கு வந்து லைசன்ஸ் அசைன் பண்ணிட்டீங்க, லைசன் பண்ண அசைன் பண்ண உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு மெயில் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுது, ஒன்ட்ரைவ் க்ரியேட் பண்ணுது, ஷேர்பாயிண்ட் சைட்டு ஓகேங்களா, டீம்ஸு ஆக்சஸ்ஸு இதெல்லாமே உடனே நடக்காது உங்களுக்கு ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு லைசன்ஸில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைன் லைசன்ஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவார் ஆப்ஸ் கம்மியாக இருக்கும் சர்வீஸ் கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் என்டர்பிரைஸ் லைசன்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் E3, E5 லைசன்ஸில் போனீங்க அப்படின்னா உள்ளே இருக்க இடத்த என்ன பண்ண உங்களுக்கு ஒரு 70 ஆப்ஸ் அண்ட் சர்வீஸாக உள்ளார் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. ஆப்ஸ் அண்ட் சர்வீஸில் என்னது உங்களுக்கு இன்ட்யூன் இருக்குது, இது ஷேர்பாயிண்ட் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆன்லைனு ஓகேங்களா, ஸ்ட்ரீமு, யாமரு, ஃபோன் சிஸ்டம் லைசன்ஸு, ஆடியோ கான்ஃபரன்சிங்கு இது மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி உங்களுக்கு ஒரு 70 ஆப்ஸ் அண்ட் சர்வீஸர் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க என்டர்பிரைஸ் E5 லைசன்ஸில் இருக்குது ஓகேங்களா. இந்த எல்லா ஆப்ஸ் அண்ட் சர்வீஸரும் அந்த யூசருக்கு வந்து என்ன பண்ணுவோங்க ஓகேங்களா அப்ளை ஆகணும், ப்ரொவிஷன் ஆகணும். அந்த ப்ரொவிஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 24 hours இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா. 24 மணி நேரம் பார்த்திங்க கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் இருக்க எல்லா ஆப்ஸும் சர்வீஸும் அவருக்கு க்ரியேட் ஆகி அவருக்கு அப்ளை ஆகியிருக்கு உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஒரு யூசர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் ஆப்ஸ் என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஓகேங்களா 5 டெஸ்க்டாப்பு இல்லாட்டி 5 லேப்டாப்பு 5 டேப்லெட்ஸ் 5 மொபைல் டிவைஸில் அவர் என்ன பண்ண முடியும் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஒரு சிங்கிள் லைசன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு எத்தனை டிவைஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு.
அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் ப்ரொவைசரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், 24 மணி நேரம் மேக்ஸிமம் ஆகும் உங்களுக்கு. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், டக்குன்னு முடிஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன பண்ணும், மெயில் பாக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னா. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயில் பாக்ஸ் கிரியேட்டது உங்களுக்கு 1 ஹவர் ஆகலாம், 4 ஹவர்ஸ் ஆகலாம், ஓகேங்களா, ஈவன் 1 நாள் கூட ஆகும். இது என்னோடய இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு நான் எனக்கு இந்த அனுபவம் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில யூசர்ஸில் வருவாங்க எனக்கு, ஓகேங்களா, ஹெச்ஆர்லேருந்து வருவாங்க, இந்த மாதிரி இந்த யூசர் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறாரு, இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ண, அவருக்கு வந்து மெயில் பாக்ஸ் இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு, ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவேன், நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க, அந்த யூசர் என்ன பண்ணுவாங்க, லாகின் பண்ணி பார்ப்பார், ஆனால் அவருக்கு என்ன பண்ணுவாங்க, யாரும் லாகின் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு, ஆனால் அவருக்கு அந்த மெயில் பாக்ஸ் எல்லாம் ப்ரொவைசன் பண்ணுறது கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஓகேக்கா. அதனால் என்ன பண்ணு, கொஞ்சம் ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி போகிறீங்க, இல்லாட்டி 4 ஹவர் கழிச்சு ட்ரை பண்ணி போனால் நீங்கள் சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா ஒரு லைசன்ஸ் இருக்க எல்லா ஆப்ஷன் சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டாக ப்ரொவிஷன் ஆகிறதுக்கு 24 மணி நேரம் ஆகும், ஓகேங்களா. இது வந்து லைசன்ஸ் டைப்பை பொறுத்து இருக்குது, சின்ன லைசன்ஸாக இருக்குது, பேசிக் லைசன்ஸ்னால் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே பெரிய லைசன்ஸ் E5 லைசன்ஸ் மாதிரி என்ன இருந்தது அப்படின்னா அது அது என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா, மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் இல்லாட்டி என்ன பண்ணும், 8 ஹவர்ஸ் இல்லாட்டி 20 ஹவர்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் பற்றி பார்த்திங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஒரு லைசன்ஸு கம்ப்ளீட்டாக ப்ரொவேஷன் ஆகி அந்த யூசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 24 மணி நேரத்தில் என்ன பண்ணும் உங்களுக்கு டைம் எடுக்கும், ஓகேங்களா. அந்த டைமுக்குள்ளே என்ன பண்ணும் உங்களுக்கு, அந்த லைசன்ஸில் இருக்க எல்லா ஆப்ஸும் சர்வீஸும், ஓகேங்களா, க்ரியேட் ஆகி அந்த யூசருக்கு அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த யூசர் என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா, வெப்பில் லாகின் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணி என்ன பண்ணலாம், அவருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறது லைசன்சிங் மோடு, நீங்கள் விண்டோ சர்வரில் ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைசன்சிங் அப்படிங்களா. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நீங்கள் டிவைஸ் காசு, நீங்கள் யூசர் காசு அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஎஸ் காசெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்டோ சர்வரில் வால்யூம் லைசன்சிங் இருக்குது, மேக் மல்டிபிள் ஆக்டிவேஷன் கீ இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆக்டிவேஷன் இருக்குது, ஓகேங்களா. இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 365 உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு லைசன்சிங் மோட் அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூசர் பேஸ்ட் லைசன்சிங், ஓகேங்களா. இதுதான் என்ன பண்ணும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு, ஓகேங்களா, டிஃபால்ட் லைசன்சிங் மோடு, ஓகேங்களா. ஒரு யூசருக்கு நீங்கள் என்ன பண்ண, லைசன்ஸ் அசைன் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ண, அந்த அந்த லைசன்சிங் அந்த யூசரோட ப்ரொஃபைல்லே உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கும். அது அதே என்ன பண்ண, அவர் யூசர் வந்து என்ன பண்ணால் வந்து ப்ரொஃபைல் பேஜில் போய் பார்த்தார் அப்படின்னா அந்த லைசன்ஸ் அவருக்கு அதிலேயே உங்களுக்கு காட்டும் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யூசரோட ப்ரொஃபைலே உங்களுக்கு என்ன கேரி ஆகும் உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா யூசர் வந்து ஆக்டிவேட் பண்ண, ஆக்டிவேட் பண்ணுன்னா லாகின் பண்ணும், ஓகேங்களா. வெப்பில் லாகின் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம டெஸ்க்டாப்பில் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணலாம், ஓகேங்களா. இன்ஸ்டால் பண்ணி அப்புறமா என்ன பண்ணுவார், லாகின் பண்ணுறப்ப என்ன என்ன பண்ணுவாங்க, அந்த இது என்ன ஒன்று என்ன பண்ணும் உங்களுக்கு, அந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு யூசருக்கு நீங்கள் 0365 கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூசருக்கு எங்கே கிரியேட் ஆகும், ஆக்சுவலாக எங்கே கிரியேட் ஆகணும், அசூர் எடுத்து கிரியேட் ஆகும், ஓகேங்களா. இன்னும் ஆஃபீஸ் ரிக்ஸ் போய் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இவருக்கெல்லாம் யார் மாஸ்டர் அப்படின்னு வந்தால் அசூர் ஐடி தான் உங்களுக்கு, ஓகேங்களா. இந்த ஆத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன், ஐடென்டிட்டிஸு இதெல்லாமே எங்கே இருக்குது உங்களுக்கு, அசூர் ஐடியில் தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 0365 யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவருக்கு லைசன்ஸ் அசைன் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் அக்கௌண்ட் எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அசூர் ஐடியில் கிரியேட் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் லைசன்ஸ் என்ன பண்ணீங்க, 0365 அசைன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எங்கே அப்டேட் ஆகும், அசூர் ஐடியில் உங்களுக்கு அப்டேட் ஆகும், ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் லேப்டாப்பில் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா என்ன பண்ணுங்க, லாகின் பண்ணிங்க அப்படின்னா 0365 தான் போகும், அந்த லாகின் டீடைல்ஸ்லாம் என்ன பண்ணும், 0365 போகிறப்ப இந்த 0365 என்ன பண்ணும், அதோட மாஸ்டர் யார், அசூர் ஐடி அவங்ககிட்ட கொடுக்கும், இந்த யூசர் கார்டு இருக்கா, ஓகேங்களா, இவருக்கு வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அது மூலிமா என்ன பண்ணுவார், அவர் லாகின் பண்ணுவார், ஓகேங்களா. அதுதான், ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா யூசர் பேஸ்ட் லைசன்சிங்கில் யூசருக்கு என்ன பண்ணுவோம், அசூர் ஐடியில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அதே மாதிரி அவருக்கு ஒரு லைசன்ஸ் அசைன் ஆயிருக்குன்னா இந்த லைசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ப்ரொஃபைலே என்ன பண்ணும் உங்களுக்கு கேரியர் ஆகும். எல்லா யூசரும் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு யூசரும் அவங்களோட ப்ரொஃபைல் பேஜில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை செக் பண்ணி பார்த்துக்கலாம், அவருக்கு 0365 என்ன லைசன்ஸ் அசைன் ஆகிருக்கு, அந்த லைசன்ஸ்க்கு என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவருக்கும் பார்க்கலாம். அவர் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் என்னென்ன டிவைஸில் லாகின் பண்ணியிருக்காரு, என்னென்ன டிவைஸு அவரோட அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிருக்கு, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, அதுவும் என்ன பண்ணலாம் அவர் பார்க்கலாம் அவரோட ப்ரொஃபைலில். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷேர்டு கம்ப்யூட்டர் ஆக்டிவேஷன். இது பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் லைசன்ஸ் யூஸ் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் மிஷினை ஆக்சஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிபி மிஷினு,
விடிஏ மிஷின் ஓகேங்களா. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளைண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இல்லை அவங்களோட நெட்ஒர்க்கில் இருக்கிற மிஷின் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணி மிஷின் தான் என்ன பண்ணுவாங்க மற்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ ஒரே மிஷினை மல்டிபிள் யூஸர் என்ன பண்ணுவார் ஆக்சஸ் பண்ணுவார் ஓகேங்களா. ஸோ அந்த சினியரோவில் என்ன பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஷேர்டு கம்ப்யூட்டர் ஆக்டிவேஷன் வந்து இந்த மோடு வந்து லைசன்ஸ் மோடு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவைஸ் பேஸ்ட் லைசன்சிங். இது எங்கே ஆகும்னு உங்களுக்கு வந்து கம்பெனி கார்ப்ரேஷன் ஓகே என்டர்பிரைஸில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்கெல்லாம் இந்த என்ன பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. சரி டிவைஸ் பேஸ் லைசன்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஓகே யூசர் வந்து என்ன பண்ணுங்கள் அவருக்கு லைசன்ஸே தேவையில்ல அவர் ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்லை உங்களுக்கு ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசூர் ஆக்டிவேட் என்ன பண்ணுவாங்க அக்கௌண்ட் இருக்க தேவையில்லை உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு டிவைஸ் தான் அசூர் ஐடியில் சிங்க் ஆகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டிவைஸில் என்ன பண்ணுங்க டிவைஸுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படியே அந்த டிவைஸில் எத்தனை பேர் வேணால் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு லாகின் பண்ணி அந்த டிவைஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு லிமிட்டே கிடையாது உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன அந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு அசூர் ஐடியில் வந்து சிங்க் ஆகணும் ஓகேங்களா. இந்த டிவைஸ் என்ன பண்ண உங்களுக்கு எல்லா யூஸர்னாலும் என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அதுதான் ஒருக்காங்க ஒருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஸ்கூலு ஓகேங்களா காலேஜ் இது மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க.